Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மிகவும் சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தட் தான் நான் பயன்படுத்தி இருக்கேன். நீங்களும் இத பயன்படுத்தி செஞ்சு பாருங்க. மாவு உருட்டிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்ங்கிறதுக்கு தான் நிறைய பேர் பால் கொழுக்கட்டை செய்யிறது யோசிப்பாங்க. இந்த மெத்தட் நிச்சயமா உங்களுக்கு யூஸா இருக்கும். இப்போ நம்ம இந்த பால் கொழுக்கட்டை பண்றதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வீட்ல வந்து நம்ம அரிசி எடுத்து நல்லா அலசி மிஷின்ல கொடுத்து காய வச்சு எடுத்து வச்ச மாவு தான். நீங்க கடையில வந்து வாங்கின மாவா இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு அகலமான ஒரு பாத்திரத்துல வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கிற மாதிரி பாத்திரத்துல சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அப்போதான் நம்ம செய்யற எதா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும். இதை கலந்து விட்டுட்டு ஒரு இந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு அதை லேசாக வந்து ஒரு கரண்டியை ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி கலக்கணும் அப்படின்னா நம்ம இடியப்பமெல்லாம் புழிஞ்சு எடுப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்படி என்ன ஒரு ஈஸியான ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இடியப்பத்துக்கு கூட கொஞ்சம் லூஸாக இருக்கலாமா, அது இடியப்பம் நல்லா வரும். ஆனால் பால் கொழுக்கட்டை வந்து உருட்டுறதுக்கு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கணும். இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி மை மாதிரி அப்படியே தொட்டா அப்படியே சாஃப்டாக இருக்கணும், கையில் ஒட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து பால் கொழுக்கட்டை செய்ய முடியும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம ஒரு ஒரு மாவுகளுக்கும் ஒரு ஒரு அளவு இருக்கும். சில மாவு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக இழுக்கும், ஒரு சில மாவு முக்கால் கப்பு தான் இழுக்கும். அதை பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் மண்ணு தூசியெல்லாம் இருக்கும். அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அகலமாக பால் கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி அகலமாக பாத்திரத்தில் சேர்த்து அதை அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். அது கொதிக்கிற டைங்களில் நம்ம வந்து இது ரெண்டாக மாவு வந்து ரெண்டு பங்காக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ரெண்டு டைமாக செய்ய போகிறோம். நம்ம உருட்டுறதில்ல, உருட்டாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மெத்தட் தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த காரச்சவு தட்டு இருக்கு இல்லையா, முறுக்கு தட்டு, காரச்சவு தட்டு இல்லைன்னா நூடுல்ஸ் தட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக முறுக்கை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். முறுக்கு தண்டி இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி பார்த்து எடுத்துட்டு அதில் வந்து ஒரு பங்கு மாவை சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி வந்து சக்கரை தண்ணி வெல்லம் சேர்த்து தண்ணி நல்லா தள்ள தள்ளு கொதிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி பிழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கரைஞ்சி எல்லாம் மாவோட கூழ் மாதிரி வந்துடும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது தான் இதை நல்லா பிழிஞ்சு விடணும். இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு லேசாக அமுத்திட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ எப்படி இந்த மாதிரி வெளில வருதுன்னு. அப்போ தான் நமக்கு கரைஞ்சி போகாமல் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு பால் கொழுக்கட்டை நம்ம எப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீல நீளமாக தட்டுவாங்க, உருண்டையாக உருட்டி போடுவாங்க, அதே மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி இந்த மாதிரி நம்ம சக்கரை சேர்த்து நல்லா கலந்து வச்சு தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு. சக்கரை நான் சொல்கிறது வெள்ளத்தை தான் சொல்கிறேன். இப்போ இது இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழியும் போது லேசாக அப்படி அசைச்சு அசைச்சு பண்ணிங்கன்னா அதுவே வந்து கட்டாயி கட்டாயி விழுந்துடும். ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த சுடு தண்ணி வந்து சூடாக இருக்கிற தண்ணி வந்து அதில் பட்டோனி அது பாதி பாதியாக கட்டாயி கட்டாயி விழுந்துட்டு கரையாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா மிதக்கும். இது நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பில் குறைக்க வேண்டாம், கரண்டி வச்சும் கலக்க வேண்டாம். மறுபடியும் மிச்சம் இருக்க மாவையும் இதே மாதிரி நான் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் தான் நான் வேக வைக்கிறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கப்புறமா அந்த மாவு கரைஞ்சி போயிடாமல் வேகணும். அது வரைக்கும் லேசாக கரண்டி வச்சு கலக்கணுமே தவிர ரொம்ப போட்டு கலந்துடக்கூடாது. இப்போ நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நல்லா வத்திரும். அப்போ காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அந்த சக்கரை பாவோட கலர் நல்லா கலர்ஃபுல்லாக எல்லோ கலர் கோல்டன் கலர் மாதிரி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்தது எதுவுமே கரைஞ்சி போகலை, அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு பால் கொழுக்கட்டை மாதிரி தண்ணி பக்குவத்துக்கு வந்துடும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி. இதை நீங்கள் ஆற வச்சுட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட கொடுக்கும்போது நல்லா வந்து அந்த சேர்த்து அந்த உருண்டை மாதிரி உள்ளது, அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம பால் தேங்காய் பால்லாம் சேர்த்தோம்ல, இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமியாக பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நான் பவுலில் மாற்றும்போது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கணும். அப்போ நம்ம இது மேலே வந்து வாசனைக்காக என்ன பண்ணோன்னா ஏலக்காய் சுக்கு பவுடர் சேர்த்துட்டு
அதுக்கப்புறம் லேசாக மட்டும் கலந்து விடணும். கரண்டியை போட்டு இப்படி இப்படிலாம் கலந்துடக்கூடாது. அது வந்து என்ன தான் அந்த மாவெல்லாம் வெந்துட்டாங்க கூட, நம்ம ரெண்டு ரொம்ப போட்டு அப்படி இப்படி பண்ணோம்னா அது கண்டிப்பாக வந்து கரைஞ்சி போகாது, ஆனால் ஒன்று ரெண்டு பாதியாக மூணு பாதியாக உடஞ்சி போயிடும், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நான் வந்து கலந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் பாலியெல்லாம் கலம் போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு நான் பவுலில் மாத்துறேன். பாருங்கள் எப்படி சூப்பராக சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. ஈஸியான மெத்தடு பயன்படுத்தி ஒரு சுவையான பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே.